ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை நல்லா மலமலன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமிடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சி கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்க்க போகிறேன், எந்த பக்குவத்தில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதில் நான் என்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். இந்த இதில் இருக்கக்கூடிய எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 விதமான இலைகளை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமிடி வந்து பார்க்க போகிறோம். அதனால தான் எங்கள் தோட்டத்தை நான் டைரெக்டாக உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் என்ன இலை சேர்க்க போகிறேன், இது கூட இன்னும் ஒரு 2 பொருட்களும் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஏற்கனவே இன்டக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம உடல் எடையை நல்லா மலமலன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு. நான் அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 இலைகளை பயன்படுத்தி தான் காட்ட போகிறேன் அப்படின்னு. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடியது, இங்கே பாருங்கள், ஓமவல்லி இலையை தான் நான் எடுத்தேன். இந்த ஓமவல்லி இலையை நம்ம வெயிட் லாஸில் நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப நம்ம உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த ஓமவல்லி இலை வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் ஓமவல்லி இலையவும் நம்ம ரெமெடியில் நான் வந்து ஒரு ஹைலைட்டான பொருளாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது உடம்புல பார்த்திங்கன்னா கொழுப்புகள் எதுவுமே சேராமல் கரைக்கிறதுக்கு இந்த ஓமவல்லி இலை வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் ஓமவல்லி இலையவும் நம்ம ரெமெடியில் நான் ஹைலைட்டான பொருளாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட எடுக்கக்கூடிய 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையோட அந்த இலைகள் தான். இந்த கருவேப்பிலை இலைகளை நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்கில் நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப நம்ம உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உடம்புல கொழுப்புகள் சேராமல் கரைக்கிறதுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள பொருள்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை இலைகளையும் நம்ம ரெமெடியில் நான் எடுத்து வந்து வச்சுருக்கேன். ஏற்கனவே இது எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மரம் அங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து அந்த குட்டி இலைகளை காமிச்சு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே இது பார்த்திங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சிக்கு, முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறக்கு அப்படின்னு சொல்லி இந்த கருவேப்பிலை வந்து ஒரு பயனுள்ள பொருள்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த கருவேப்பிலையோட அந்த இலைகளை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமிடியவும் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த கருவேப்பிலை இலைகள் மொதல் ஓமவல்லி இலை, அடுத்து கருவேப்பிலை, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் எடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொய்யா இலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், கொய்யா இலைகள் தான். எங்கள் தோட்டத்தில் கொய்யா மரம் இருக்குது, அதில் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த கொய்யா இலைகளை நம்ம ஏற்கனவே இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் கொய்யா இலைகள் வந்து இருக்கும். இந்த கொய்யா இலைகள் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ், அதாவது உடல் எடைக்கு ரொம்பவே நல்லது. உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வந்து அந்த கொய்யா பழம் வந்து ஒரு பயனுள்ள பொருள். இப்போ இந்த கொய்யா இலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் கொய்யா இலைகள் மரத்துக்கிட்டே வந்து நிற்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 3 இலைகளையும் நமக்கு தேவையான அளவுக்கு பறித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொய்யா இலைகள், இந்த மணிக்கு குட்டி பெரிய லீஃபாக வேண்டாம், இந்த மணிக்கு குட்டி குட்டி லீஃபாக ஒரு 4 லீஃபு, ஒரு ஆளுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். 4 லீஃப் வந்து நான் கரெக்டாக 4 கொய்யா இலைகளோட அந்த லீஃபை வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையோட அந்த இலைகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலோட அந்த இலைகளை வந்து சும்மா ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு 20 இலைகள் இருக்கிற அளவுக்கு மட்டும் நான் கருவேப்பிலையோட அந்த இலைகளையும் எடுத்துக்கிட்டேன். அதையும் எடுத்து நம்ம அந்த கொய்யா இலைகள் பக்கத்துலேயே அப்படியே வச்சிடலாம். இப்போ போய் ஓமவல்லி இலைகள் வந்து பறிப்போம். பார்த்திங்கன்னா ஓமவல்லி இலைகள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 4 குட்டியாக இருக்கிறத பார்த்து ஒரு 4 ஓமவல்லி இலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, இந்த அளவு பக்குவத்தில் தான் ஒரு ஆளுக்கு இது பண்ணால் தான் அந்த வெயிட் லாஸ்க்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு இலைகள் தான் பார்த்திங்கன்னா, இதுவும் 4 இலைகள் வந்து நம்ம பறிச்சாச்சு. இதையும் கொண்டு போய் நம்ம அந்த எடுத்து வச்சுருந்தோம்லையே அந்த இலைகள் கூட சேர்த்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஓமவல்லி இலையும் வச்சுட்டேன், இந்த இலைகள் தான். இது கூட இன்னும் ஒரு 3 விதமான பொருட்கள் இருக்குது, அது என்னங்கிறத நம்ம வீடியோ அப்படியே கன்ஃபியூஷனாக பார்க்க ஆரம்பிக்கலாம்.
இப்ப இந்த மூன்று இலைகளையும் நம்ம பறிச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா, இது கூட இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அது என்னங்கறத நம்ம கன்க்ளூஷனா பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இலைகளை வந்து நல்லா முத குட்டி குட்டி பீசஸா, கருவேப்பிலை வந்து கட் பண்ண தேவையில்லை, இதை வந்து நல்லா குட்டி பீசஸா அந்த கொய்யா இலைகளையும் கற்பூரவள்ளி இலைகளையும் நல்லா கட் பண்ணி விட்டு எடுத்துக்க போறோம். இல்லை ஒரு கட்டிங் போர்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த இலைகளையும் கட் பண்ணிட்டு எடுத்துக்க போறோம். முத கொய்யா இலைகளை நாளையுமே சேர்த்து அப்படியே மடிச்சு விட்டுக்கோங்க. கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ உங்க உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கட் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு மடக்கி விட்டுட்டு இப்படி நல்லா, அப்பதான் நமக்கு அந்த ஜூஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ஜூஸை நீங்க குடிச்சிட்டு வரப்ப உங்க உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி உங்களோட ஒல்லியான தோற்றத்துக்கு மாத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம எடுத்து சொந்த ஓம ஒளி இலைகளை பார்த்தீங்கன்னா, இந்த வங்கி உடைச்சிங்கன்னா அதாவே வந்துடும், நம்ம கட் பண்ண தேவையே கிடையாது. இந்த மணிக்கு அதையும் நல்லா ஒவ்வொரு இலைகளா பண்ணுங்க, நல்லா உடச்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு அற்புதமான பக்குவத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நல்லா நான் இது பண்ணி விட்டு எடுத்துட்டேன். இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு கிளீனான மிக்ஸி ஜார் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த பொருட்கள், இந்த காம்பை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படியே சேர்த்து நல்லா நானும் ஒரு பைன் பேஸ்டாக இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கூட கொஞ்சமாக மட்டும் தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணியவும் சேர்த்து நல்லா நானும் ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். நான் நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டை இங்கே பாருங்கள், நல்லா ஜூஸ் ஃபார்முக்கே நம்ம நல்லா அடித்து எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்து அப்படியே அந்த கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்களேன், என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு வந்து அந்த ரெமெடி வந்து ரெடியாயிருக்கு அப்படின்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இது கூட சேர்க்கக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். நல்லா அந்த மணிக்கு வீட்டில் கட்டியாக உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த தயிரை தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த தயிரை நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் தயிரையும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மணிக்கு வீட்டில் கட்டியாக உர ஊற்றி வச்சுக்கக்கூடிய தயிரையை யூஸ் பண்ணுங்கள். பேக்கெட் தயிர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து கெமிக்கல் கலந்துக்கலாம். நமக்கு உடல் எடையை குறைக்கிறக்காண்டி நீ எடுத்துருக்கிறப்ப அது வந்து நம்ம கெமிக்கல் கலந்ததை நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடையையும் குறையாமல் நிறையா விதமான ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மணிக்கு நல்லா நேச்சுரலாக வீட்டில் உங்கள் கைப்பட உர ஊற்றி வச்சக்கூடிய அந்த தயிரையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் வந்து சேர்க்குறேன். குட்டி டேபிள் ஸ்பூனுங்கிறனால ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை தயிரை வந்து நல்லா அந்த ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமெடி வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு. லாஸ்ட்டாக நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு 1/2 lemon தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த லெமனை நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை குடிச்சிட்டு வரப்போ இந்த லெமனில் பார்த்தீங்கன்னா புளிப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கும். உடம்புல வந்து கொழுப்புகள் சேராமல் கரைக்கிறதுக்கு இந்த லெமன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு 1/2 lemon மட்டும் போதும். அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி அந்த லெமனோட அந்த சாரை வந்து இந்த ஜூஸ் கூட அப்படியே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்களேன், நான் நல்லா லெமன் இதில் 1/2 lemonோட அந்த சாரை வந்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே இனிப்புக்காக எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே நீங்கள் இது என்ன, நம்ம லெமன் சேர்த்தனால நல்லா புளிப்பாக இருக்கும். கருவேப்பிலை, கொய்யா இலை, இந்த ஒன்று ஓம வழி இலையெல்லாம் மருத்துவ குணம் ரொம்ப வாய்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். சளி இருமல் தொல்லை இருந்தாலும் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு கிளாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையையும் நல்லா மலமலன்னு குறைச்சி உங்களோட ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு இதை விட்ட வேறு எந்த ட்ரிங்க்குமே உதவியே பண்ணாது. இதை வந்து நீங்கள் 1 week
நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சி உங்களை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த வெயிட் லாஸ்க்கான இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.